வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/2 கப் தேங்காய், 4 பல் பூண்டு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரெசிபி வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆனியன் வந்து வதங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புடலங்காவை சேர்த்துடலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு புடலங்காய் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா புடலங்காய் வெந்துடும். இப்போ இதோட வேக வச்ச பாசிப்பருப்பு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் வேக வச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பெருங்காயத்தூள் 1/2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி வத்த குழம்பு ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிட்றதுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.